தாத்தா வேதம் ஓதிச்சா, 10 வருஷமா அடிச்ச கொள்ளையடிச்ச லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தான் இன்னைக்கு கொட்டி செலவு பண்ணி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியவே தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். எல்லாருக்கும் துரோகம் பண்ணி துரோகத்தால் துவங்கப்பட்டதுதான் அதிமுக. இன்னைக்கு வரைக்கும் அந்த துரோகத்தாலதான் அந்த அதிமுக வந்து கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த எடப்பாடியாரும் அது துரோகத்தாலதான் கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காரு. கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காரு, தன் வசப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ஊழல் பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலோடு திமுக ஒரு கட்சியே இருக்காது. திமுக அப்ப இந்த இடைத்தேர்தலோடு அஸ்தமனம் ஆயிடுமா? இப்படி சொன்னதெல்லாம் கல்லறையில படுத்து காத்து வாங்கிட்டு இருக்கிறான். போய் பாக்க சொல்லுங்க சாட்டை துரைமுருகனை. ஜெயில போய் கழி திங்கிட்டு வந்தோம், கொழுப்பு அடங்கல. கூடிய சீக்கிரம் அடக்கணும். நாகரிக அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு எங்க தளபதி அவர்கள். அதனாலதான் இந்த மாதிரியான அரை வேக்காடுகள்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. திமுகவை அஸ்தமம் செய்யறதுக்கு இவங்க அப்ப அவங்க பாட்டை அவங்க முப்பாட்டை புரிந்து வந்தாலும் பண்ண முடியாது. அதாவது நாம் தமிழர் கட்சி காரணங்க தான் கூடிய விரைவில் அஸ்தமனம் ஆயிடும். இப்படி கத்தி 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 சாக வேண்டியதுதான். டெபாசிட் வாங்குறதுக்கு பக்கற்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனுடைய தலைவன் சீமான் அதால எப்படி கத்தி கத்தி சாக போறானோ அவன மாதிரியே இவனுங்களும் கத்தி கத்தி சாக போறானுங்க. திமுக அழிக்க நினைச்சவன் தான் அழிஞ்சு போயிருக்கானே தவிர திமுக என்றைக்குமே அழியாது. தமிழக மக்களின் முது ஏகோபித்த ஆதரவோட நாங்க கடல்ல கலைஞர் அவர்களுக்கு பேனா சிலையை நிறுவுவோம். அது கண்டிப்பாக நடக்கும். வந்து பார்க்க சொல்லுங்க சீமானையும் அவருடைய தும்பிகளையும் தொட்டு பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சுட்டு திரும்பி வேணா போக சொல்லுங்க. காளியம்மாள்லாம் ஒரு காலி பெருங்காய டப்பா. இடுமாவனம் கார்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா திமுக செத்த பிணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி இடுமாவனம் கார்த்தி சொல்லிருக்காரு. எப்படி பாக்க செத்த பிணத்திற்கு சமம்? செத்த பணத்தை வச்சுதான் அவனுங்க கட்சியே நடத்திட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வரைக்கும் செத்த பணத்தை வச்சுதான் வசூல் பண்ணி பிச்சை எடுத்து புலம்பெயர் ஈழ தமிழர்களிடம் பிச்சை எடுத்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு பிச்சை எடுத்து இன்னைக்கு ஒரு செத்த பணம் மேதகு பிரபாகர் என்கின்ற இறந்து போன அந்த அந்த வீரனின் பிணத்தை வைத்து அந்த செத்து போன தமிழர்களின் ஈழ தமிழர்களின் பிணங்களை வைத்து ஒப்பாரி வைத்து புலம்பெயர் தமிழர்களிடம் பணத்தை வசூல் பண்ணிதான் இன்னைக்கு அந்த கட்சியும் சரி அந்த கட்சியின் தலைவர் சீமானும் சரி வயிறு வளர்த்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுத்து வயிறு வளர்த்து பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்க கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு திமுக பார்த்து செத்த பண்ணான்னு சொல்றது அவனுங்களை பார்த்துதான் அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. சிஆர்எஸ் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை கழக பேச்சாளர் திருமதி ரம்யா பேகம் அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு அரசியல் களம் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஈரோட்டில் முகாமிட்டு ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு இ வி கே சிலங்கோன் அவருடைய வெற்றி வாய்ப்பு அங்க எப்படி இருக்கு? அரசியல் களத்தை எப்படி பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு 100% பிரகாசமாக இருக்கு. அரசியல் களம் இது வந்து இடைத்தேர்தல். இடைத்தேர்தல்ல வந்து ஒரு ஆளுங்கட்சி வெற்றி அடையுதுன்னா அதற்கு முழுமையான காரணம் என்னவா இருக்கும்? ஆளுங்கட்சி அந்த மாநிலத்திற்கு செய்திருக்கின்ற நலத்திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா ஒரு ஓரளவுக்காவது நிறைவேற்றி இருக்கணும். அப்பதான் அந்த மக்களுக்கு அந்த ஆட்சியின் மேல அந்த அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை ஏற்பட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். அந்த மக்கள் அப்பதான் வெற்றி பெற செய்வார்கள். அந்த ரீதியில பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழக மக்கள் எங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸின் வேட்பாளர் திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய மகன் வந்து இறந்து போயிட்டதுனாலதான் இப்ப வந்து பை எலெக்ஷன் நடக்குது. அவர் பெற்ற வாக்குகளை காட்டிலும் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. தமிழக மக்கள் தளபதி அவர்களுடைய இந்த பொற்கால ஆட்சியை மனதில் வைத்து நிச்சயமாக பெருவாரியான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. 100% இருக்கிறது. தேர்தல் களம் எங்களுக்கு அது அதாவது திமுகவிற்கு சாதகமாக இருக்கு, நல்ல விதமா இருக்கு. அங்கே எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய அனைவருமே அங்கே வந்து போயிட்டு அவங்க வந்து தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க, தேர்தல் களத்துல நின்றுட்டு இருக்காங்க. மேடம், இப்ப நீங்க சொன்னது போல திமுகவுடைய அமைச்சர்கள் அதாவது ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஈரோட்டுலதான் பணியாற்றுறாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லிருக்கீங்க. இததான் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமான அமைச்சர்கள் அனைவரும் ஈரோட்டுல வந்து முகாமிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதிமுக மீது ஒரு பயம் இருக்கு அப்படின்ற தோனியில அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்ப பயம் இருக்கிறதுனாலதானே இத்தனை அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க?
அதிமுக மேல நாங்க பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அதிமுகவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு வேட்பாளர் காலம் தாழ்த்தினாங்க, அதற்கிடையில எவ்வளவு குழப்பங்கள் வந்துச்சு, நீடிச்சிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல அனைத்து கட்சிகளுமே வந்து வேட்பாளர்கள் நிறுத்தின பிறகு கடைசி நேரத்துலதான் அவங்க வந்து வேட்பாளரவே அறிவிச்சாங்க. அதுலயே ஏகப்பட்ட குழப்பம், சின்னம் கிடைக்கிறதுல குழப்பம், நாலா அஞ்சா உடஞ்சு போய் கிடக்க அதிமுக தொண்டர்கள் வந்து செய்வதறியாவது முடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றது தமிழகம் கண்டறிந்த உண்மை. அதிமுகவை பார்த்து திமுக பயப்படுறதுன்றது மிகப்பெரிய கேலிக்கூத்து. நிச்சயமாக அதிமுகவை பார்த்து நாங்க திமுக பயப்படல. அதற்காக போயிட்டு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்க போய் முகாமிட்டு தேர்தல் வேலைகள் செய்யல. ஒரு ஒரு இடைத்தேர்தலை எங்க எங்க திமுக எங்க கூட்டணி கட்சி தான் நிக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்துல யாரும் அங்க நிக்கல. அங்க நிக்கிற போறது வந்து எங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவி கே சிலங்கோன் அவர்கள் கை சின்னத்துல நிக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து எங்க அமைச்சர்கள் எங்க ஒட்டுமொத்த திமுகவின் நிர்வாகிகள் எல்லாரும் போய் அங்க வேலை செய்யறாங்கன்னா கூட்டணி கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய அவரை முழுமையான வெற்றி பெற செய்ய வேண்டும், முழுமையான வாக்குகளை பெற்று அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற மேலான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணத்துல அங்க போயிட்டு எங்க அமைச்சர்கள் எங்க நிர்வாகிகள் அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அதிமுகவை பார்த்து நாங்க பயப்படுறதாக அர்த்தம் கிடையாது. அதிமுகவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. முதல்ல அதிமுக இருக்கா இல்லையான்றதே மக்களுக்கு தமிழக மக்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஈரோடு கிழக்கிலையும் அங்க இருக்கிற வாக்காளர்களும் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அங்க எங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இரண்டு நாளுக்கு முன்னதாக திரு எடப்பாடி கே பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஒரு பிரச்சாரம் பண்றாரு. திமுக ஊழல் செய்த கட்சி, ஊழல் செய்து வைத்திருக்கின்ற அந்த பணத்தை வந்து கொள்ளடிச்சு வச்சிருக்க பணத்தை வந்து ஈரோட்டு வாக்காளர்களுக்கு கொடுத்து வெற்றி பெற நினைக்கிறாங்க. அந்த ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய பணம் தான், ஆனா வாங்கிக்கின்னு ஓட்டை மட்டும் அதிமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் பிரச்சாரமா வந்து அங்க பரபரப்பா பேசிட்டு இருக்க. தாத்தா வேதம் ஓதிச்சான், அதுதான் இது. அதாவது ஒரு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் என்கின்ற ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக 1000 கோடி ரூபாய் செலவு செஞ்சாரு எடப்பாடி, சரிங்களா? இது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். 1000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்தாரு. எத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் அள்ளி கொடுத்து இருக்கின்ற அவருடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்து இன்னைக்கு அவர் பக்கத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள், சரிங்களா? அவருதான் 10 வருஷமாக அதிமுக தான் ஆட்சியில இருந்திருக்கு. அந்த அம்மையார் 5 வருஷம் 5.5 வருஷம், எடப்பாடியார் அவர்கள் 4.5 வருஷம் வந்து 10 வருஷம் அதிமுக தான் வந்து தமிழகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சு. திமுக 10 வருஷமா ஆட்சியில இல்ல, சரியா? இந்த 10 வருஷமா அடிச்ச கொள்ளையடிச்ச லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தான் இன்னைக்கு கொட்டி செலவு பண்ணி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியவே தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள், சரிங்களா? அதுதான் உண்மை. அவர் தான் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு கட்சியை வந்து தன் பக்கத்துல வந்து எல்லாருக்கும் துரோகம் பண்ணி துரோகத்தால் விளைந்ததுதான் அதிமுகவே. அதனுடைய சரித்திரமே, அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் யோசிச்சிங்கன்னா துரோகத்தால் துவங்கப்பட்டதுதான் அதிமுக. இன்னைக்கு வரைக்கும் அந்த துரோகத்தாலதான் அந்த அதிமுக வந்து கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த எடப்பாடியாரும் அது துரோகத்தாலதான் கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காரு, கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காரு, தன் வசப்படுத்தி வச்சிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. அவரு வந்து திமுக வந்து இன்னைக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 1.5 ஆண்டு காலம் தான் ஆகிறது. நாங்க கொள்ளையடிச்ச பணத்தை வந்து அங்க கோடி கோடியா செலவு பண்றோம்னு சொல்றது தமிழக மக்களை இதை ஏத்துக்க மாட்டாங்க, சரியா? தமிழக மக்களை இதை ஏத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. சாத்தா வேதம் ஓதுதான் சொல்ற மாதிரிதான், அவரெல்லாம் ஊழல் பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஊழல் பத்தி பேசுவதற்கு வந்து அதிமுக அமைச்சர்கள் யாருக்குமே அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஊழலுக்கு பெயர் போனவர்கள் நம்பர் 1 குற்றவாளிதான் அவங்க அம்மா, நம்பர் 2 குற்றவாளிதான் அவங்க சின்னம்மா. இவரும் வந்து கூடிய சீக்கிரம் உள்ள போயிடுவாரு, அதுக்கு முன்னாடி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற மக்கள் பணத்தை மக்களுக்காக செலவு செய்யறது திமுக தான். அது அரசாங்கத்தின் மூலமாக நலத்திட்டங்களின் மூலமாக மக்களுடைய பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்குது எங்களுடைய அரசாங்கம். அங்க போய் வந்து எலெக்ஷன்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நல்லாட்சியை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள், அவர்கள் வாக்களித்து திரு ஈவி கே சிலங்கோன் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். திரு மேடம், அடுத்தது
நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வந்து ஈரோடு களத்துலதான் பிரச்சாரம் செய்யும் போது சொல்றாரு, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலோடு திமுக ஒரு கட்சியே இருக்காது என்பதை போன்று அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக அப்ப இந்த இடைத்தேர்தலோடு அஸ்தமனம் ஆயிடுமா? இப்படி சொன்னதெல்லாம் கல்லறையில படுத்து காத்து வாங்கிட்டு இருக்கிறான். போய் பாக்க சொல்லுங்க சாட்டை துரைமுருகனை. ஜெயில போய் களி தின்னு வந்தோம், கொழுப்பு அடங்கல, கூடிய சீக்கிரம் அடக்கணும். நாகரிக அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு எங்க தளபதி அவர்கள். அதனாலதான் இந்த மாதிரியான அரை வேக்காடுங்கள்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. திமுகவை அஸ்தமனம் செய்யறதுக்கு இவங்க அப்பா, அவங்க பாட்டா, அவங்க முப்பாட்டா பிறந்து வந்தாலும் பண்ண முடியாது, சரியா? சரித்திரத்தை திரும்பி பார்க்க சொல்லுங்க சாட்டை துரைமுருகனை. அப்படி சொன்னவனுங்கதான் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு, சரியா? திமுகவுக்கு அஸ்தமனமே என்னைக்குமே கிடையாது. அதாவது நாம் தமிழர் கட்சி காரணங்கதான் கூடிய விரைவில் அஸ்தமனம் ஆயிடும். இப்படி கத்தி 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 சாக வேண்டியதுதான். நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது 2010, அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் வந்துருச்சு, சரியா? பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துருச்சு 2016 முதல் சட்டசபை தேர்தலை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ சந்திச்சாங்க, நடுவுல பாராளுமன்ற எலெக்ஷனை சந்திச்சாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்பி, ஒரே ஒரு வார்டு கவுன்சிலரை அனுப்புறதுக்கு கூட வக்கற்ற, எந்த ஒரு தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குறதுக்கு வக்கற்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனுடைய தலைவன் சீமான், இதெல்லாம் அந்த அல்லக்கைங்க, இந்த தும்பிகள் எல்லாம் கத்தி கத்தி அந்த ஆள் எப்படி கத்தி கத்தி சாக போறானோ அவனை மாதிரியே இவனுங்களும் கத்தி கத்தி சாக போறானுங்க. திமுக அழிக்க நினைச்சவன் தான் அழிஞ்சு போயிருக்கானே தவிர திமுக என்றைக்குமே அழியாது. சீமான் தான் சொல்லியிருக்காரு, இப்ப கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காகவும் எண்ணற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் சொல்லிக்கினே போலாம், அது ஒரு நாள் போதாது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கலைஞர் அவர்கள் செய்த சாதனையை அனைவரும் அறிந்ததுதான், அதுல யாரும் இல்லைன்னு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் அவர்களுடைய நினைவாக நினைவு சின்னம் கடல்ல அமைக்கும்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்லியிருக்கு. பல்வேறு தரப்பினரும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கடல் மீனவர் சங்கங்கள் கூட ஆதரவு தெரிவித்த நிலையில் அந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சொன்னாரு, கடல்ல பேனா சின்னம் வைக்க கூடாது. அவர் என்ன பண்ணாரு, அதனால பேனா சின்னம் வைக்கிறீங்க, அப்படி மீறி ஒரு வேலை வைத்தால், அதனை வைக்க விடமாட்டேன், அப்படி மீறி வச்சாக்கா ஒரு நாள் வந்து உடைப்பேன் என்று சொல்லியிருக்காரு சீமான். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வந்து பாக்கட்டுமே, நாங்க செல வைக்கிறோம், வைக்க போறோம், கண்டிப்பாக வைக்கிறோம். மக்களுடைய முழு ஆதரவோட, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் முழு ஆதரவோட, தமிழக மக்களின் முழு ஏகோபித்த ஆதரவோட நாங்க கடல்ல கலைஞர் அவர்களுக்கு பேனா சிலையை நிறுவுவோம். அது கண்டிப்பாக நடக்கும். வந்து பார்க்க சொல்லுங்க சீமானையும் அவருடைய தும்பிகளையும் தொட்டு பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சுட்டு திரும்பி வேணா போக சொல்லுங்க. இல்ல நாங்கெல்லாம் என்ன சும்மா இவனுங்களை மாதிரி காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் நினைச்சாங்களா? திமுக ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு உடன் பிறப்போம். நானும் ஒரு உடன் பிறப்பினுடைய மகள், 2nd தலைமுறை திமுகவுல இருக்கிற 2nd தலைமுறை. நானு என்ன மாதிரி நிறைய இருக்காங்க, சரிங்களா? முதல் தலைமுறைன்னு இருக்காங்க, 2nd தலைமுறைன்னு இருக்காங்க. அந்த விசுவாசத்தோடு, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உணர்வோடு ஓடுறதே திமுக ரத்தம் தான் எங்க உடம்புல எல்லாம். நாங்கெல்லாம் இவரை வந்து இவர் உடைக்க விட்டுட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறாரா திரு சீமான் அவர்கள்? வந்து பார்க்க சொல்லுங்க. கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னம் கடலில் எழுப்பாமல் இந்த தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஒருவருக்கு நினைவு சின்னம் எழுப்ப முடியுமா? எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா சொல்லுங்க. பேனா, பேனா அப்படின்ற ஒரு நினைவு சின்னத்தை நிறுவுவதற்கு, அந்த பேனாவின் மூலமாக இந்த தமிழக மக்களுக்கு எத்தனை நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து அதற்கு செயல்வடிவம் கொடுத்து அதை நிறைவேற்றி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த மண்ணை, இந்த தமிழ்நாட்டையும், தமிழக மக்களுக்கு, மக்களையும் காப்பாற்றி விட்டு சென்றிருக்கின்றார் திரு கலைஞர் அவர்கள். அவருடைய பேனாவிற்கு நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு நாங்க எவனை கேட்கணும்? எவன் வந்து இதுக்கு அப்செக்ஷன் சொல்ல முடியும்? எங்களுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தும் எங்களது ஆட்சிதான் நிச்சயமாக தமிழகத்தை ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்க வந்து தலைவர்கள் இல்லாத கட்சி கிடையாது, கொள்கைகள் இல்லாத கட்சி கிடையாது, பாரம்பரியம் இல்லாத கட்சிகள் கிடையாது, துரோகத்தால் விளைந்த கட்சி கிடையாது. தலைவர் இருக்கிறார், எங்கள் தளபதி இருக்கிறார், அடுத்த தலைமுறையின் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். அவர்களை நாங்கள் ஏகோபித்த மனதோடு வரவேற்கிறோம், வரவேற்று அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்களுக்கு பேனா சின்னம் நிறுவுவது உறுதி.
அதை எவன் வந்து தொட்டு பாக்குறா நாங்களும் பாக்குறோம். அப்ப தெரியும் இந்த உடன்பிறப்புகள் வந்து எந்த அளவுக்கு வீரமானவங்க விசுவாசமானவங்கன்னு அப்ப உணர்ந்துக்குவாங்க இந்த சீமானும் சீமானுடைய தும்பிகளும். புரியுது மேடம், உங்களுடைய ஆவேசம் எனக்கு புரியுது. கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் எண்ணற்ற திட்டங்களை, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய பேனாவுடைய அந்த கையெழுத்தினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பொலிந்திருக்கும் என்பது அனைவரும் புரிந்து கொண்டுதான். நீங்க வந்து ஒரு பெண் நிர்வாகி என்பதால் உங்களிடத்துல ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் அவருடைய பேனா என்ன செய்தது இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பொதுவா எனக்கும் தெரிஞ்சது, கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை, பெண்கள் திருமண உதவி திட்டம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி, மகளிர் சுயமாக தானே உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த போதும் அதனால் பலனடைந்திருக்கின்ற காளியம்மாள், அவர் பேர் வந்து காளியம்மாள், அவர் வந்து விமர்சனம் செய்திருக்கின்றார். கலைஞர் அவருடைய பேனா என்ன செய்தது? அவர் ஏதோ ஒரு முதன் முதலில் ஒரு கதை வசனம் எழுதியிருக்கின்றார், அதை கிண்டலடித்து இதுதான் கலைஞருடைய செய்த சாதனை, இதற்கு பேனா வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கார். ஒரு பெண், ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு செய்தும் அவர் இப்படி விமர்சனம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பெண் நிர்வாகி நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த காளியம்மாள்லாம் ஒரு காளி பெருங்காய டப்பா, சரிங்களா? அது ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா நினைக்கிறேன். அந்த அம்மா எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு மைக்க புடிச்சு பேசுதுன்னா அதுக்கு காரணமே கலைஞர் அவர்கள் தான். அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு என்ன ஏதாவது செலக்டிவ் அம்னீஷியாவா இருக்கும், இல்லாட்டி அந்த சீமானனுடைய அந்த மூளை செலவை வந்து அப்படி எல்லாம் பண்ணப்பட்டு அந்த அந்த அவருடைய விசுவாசிகள் அனைவருமே இப்படித்தான் அரை வேக்காட்டு தரமாக தமிழகத்தின் பாரம்பரிய தமிழகத்தின் வரலாற்றை மறைத்து அவர்களாக ஒரு கட்டுக்கதை ஏதாவது ஒண்ண பேசி கைத்தட்டல் வாங்கணும், பின்னாடி நினைக்கிறான் கைத்தட்டி விசில் அடிச்சு சூப்பர் சூப்பர்னு சொல்லணும். இதற்காகவே அவர் பேச்சாளர்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே உடல் மொழி, ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ், ஒரே மாதிரியான பேச்சு, ஒரே மாதிரியான ஸ்லாங்கு. இப்படித்தான் இந்த சீமாவின் வந்து அடிவருடிகள் அனைவருமே இந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்களை இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் எப்போதும் அவர் வந்து வான்கோழி அப்படின்னு நானும் அந்த காணொலியை பார்த்தேன். வான்கோழி அப்படின்ற ஏதோ ஒரு இது, அதெல்லாம் நமக்கு தெரியல. அதுல ஏதோ ஆபாசமாக ஏதோ எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேசியிருக்கு இருக்கலாம். அதாவது கெட்டவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், நல்லவர்களுக்கு தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். கெட்டவர்களுக்கு வந்து கேவலமான மண்ணில் மண்டையில களிமண் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்படித்தான் அந்த காளியம்மாள் என்கின்ற பெண்மணி அதை மட்டும் பார்த்திருக்குது, மத்ததெல்லாம் பார்க்கலன்னா அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லைன்னு அர்த்தம், இல்ல புத்தகங்கள் படிக்கிறதுக்கு படிக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம், இல்ல தமிழ்நாட்டுல அந்த அம்மா வாழவே இல்லை, வேற எங்கேயோ இருந்துட்டு இப்பதான் தமிழ்நாட்டுல வந்து குதிச்சு வானத்துல இருந்து குதிச்சு இப்பதான் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு அந்த அம்மா அப்படின்றதுதான் அர்த்தமே தவிர, கலைஞரின் பேனா என்ன செய்ததுன்ற கேக்குறதே மிகப்பெரிய கேலிக்குத்து. என்ன செஞ்சதுன்னு தமிழக மக்கள் கிட்ட போய் கேட்கணும். இன்னைக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணான நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அது திராவிடம், திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள், எத்தனை 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 பெண்களுக்கு நீங்களே ஒரு லிஸ்ட் சொல்லிட்டீங்க. மூன்றாம் பாலினத்தவருக்கு திருநங்கை என்ற பெயர் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். எத்தனை 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 இன்றைக்கு வரைக்கும் கலைஞர் அவர்கள் என்ன அதற்கு அதற்கு வழிமொழிந்தவராக எங்கள் தளபதி அவர்களும் இன்னைக்கு அத்தனை அத்தனை வந்து மகளிர் சார்ந்த நல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நலத்திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மகளிர்களுக்கு அனைத்தையுமே அனைத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு படிச்சுட்டு வர இது தமிழ் மீடியத்துல ஆறாம் கிளாஸ் மேல பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு வந்து மாத ஊதியம் 1000 ரூபாய் உயர்கல்வி படிப்பதற்கு, பெண்களுக்கு மகளிர்களுக்கு இலவச பஸ் பேருந்து பயணம், தந்தையின் வழி இன்னைக்கு தனையனும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. கலைஞர் என்ன பண்ணார்னு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு, கலைஞருடைய பேனா என்ன பண்ணுச்சுன்னு ஒரு பெண்மணி பேசுறது மிகப்பெரிய கேவலம். அவரெல்லாம் பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதியற்ற ஒரு என்று அவரெல்லாம் ஒரு நான்காம் பாலினம் லிஸ்ட்ல தான் கொண்டு போகணும், மூன்றாம் பாலினம் கூட கிடையாது, நான்காம் பாலினம் லிஸ்ட்ல அந்த லேடி எல்லாம் கொண்டு போகணும். அதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கே கூட எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லைங்க. காளியம்மான் என்கின்ற அந்த காளி பெருங்காயடப்பா, அது நாம் தமிழர் என்ற கட்சி, அதனுடைய தலைவன், அதனுடைய தும்பிகள், அதனுடைய அடிவருடிகள், அவர்களுடைய பொதுக்கூட்ட மேடைகள், அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எதையுமே
தமிழக மக்கள் ஒரு கேலி கூத்தாக ஒரு காமெடி பீஸாக தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர, அவங்களெல்லாம் ஒரு கட்சியாவோ கட்சி நிர்வாகிகளாகவோ அதெல்லாம் வந்து ஒரு தமிழகத்துக்கு தேவையான பேசு பொருளாகவோ யாரும் பார்க்கல. அதுதான் உண்மை. என்ன கருத்தில் இருக்கு, என்ன கருத்துக்கள் இருக்கு அவங்களுடைய பொதுக்கூட்ட மேடைகள்ல அவங்க பேசுற பேச்சு? மேடம், இப்ப நீங்க சொல்றீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, எந்த கருத்துமே இல்லாம பேசுறேன்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் எது பேசினாலும், அவர்களுடைய நிர்வாகிகள் எது பேசினாலும் பின்னாடி இருந்து கை தட்டுற விசில் தட்டல் வந்து பார்த்தா அது வந்துட்டே இருக்கு. எதற்காக விசில் அடிக்கிறாங்க, எதற்காக கை தட்டுறாங்கன்னு? சிறு கூட்டம் முன்ன காலத்துல எல்லாம் வந்து வீட்டுக்கு உதவாத பிள்ளைகள், வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க, படிக்காதவனுங்க, வேலைக்கு போகாதவனுங்க, சம்பாதிக்க துப்பு இல்லாதவனுங்க எல்லாம் ஒரு குட்டிச்சுவர்ல போய் உட்காந்துருப்பானுங்க. வீட்டுல கட்டி விட்டுருவாங்க, எல்லாம் ஒரு குட்டிச்சுவர்ல போய் உட்காந்துருப்பானுங்க, பொழுத போக்கிட்டு வருவானுங்க. அப்படிப்பட்ட குட்டிச்சுவராகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறார் சீமான். நாம் தமிழர் என்ற கட்சி அந்த குட்டிச்சுவர்ல போய் உட்கார்ற குட்டிச்சுவரா போய்கிட்டு இருக்கிற சில ஒரு சொற்ப கூட்டம், ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டம் பின்னாடி நின்றுட்டு கைத்தட்டு விசில் அடிச்சு சூப்பர்ன சூப்பர்ன சொல்லுது. அந்த சொற்ப கூட்டம் கொஞ்சம் ஓட்டுகளையும் போட்டுருது, 1%, 2%, 3% ஓட்டுகளையும் போட்டுருது. இவற்றை வைத்துக் கொண்டு இந்த சீமான் ஆட்சியை பிடிச்சிடலான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு, சரிங்களா? அதெல்லாம் என்னைக்குமே காணல் நீராக, என்னைக்குமே பகல் கனவு தான். குட்டிச்சுவர் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற இந்த மீ சீமான் என்கின்ற குட்டிச்சுவர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சொற்ப கூட்டம் என்னைக்கு திருந்துதோ அன்னைக்கு வந்துட்டு தமிழ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போறது கிடையாது. இதே ஈரோட்டு களத்துலதான் இவருடைய பிரச்சாரமா அமைஞ்சிருக்கு. இடுமாவனம் கார்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, அப்படி வாக்களித்து திரு ஈ வி கே சிலங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றால் ஏதோ ஒரு 101வது சட்டமன்ற உறுப்பினரை தான் போவாரு, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உங்களுடைய வாக்கை நாம் தமிழருக்கு வாக்களிச்சீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் வாக்களித்து வெற்றி பெற்றால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை இந்த இது வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காரு, திமுக செத்த பிணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி இடுமாவனம் கார்த்தி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்க, செத்த பிணத்திற்கு சமம், செத்த பணத்தை வச்சுதான் அவனுங்க கட்சியே நடத்திட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வரைக்கும் செத்த பணத்தை வச்சுதான் வசூல் பண்ணி பிச்சை எடுத்து, புலம்பெயர் ஈழ தமிழர்களிடம் பிச்சை எடுத்து, வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பிச்சை எடுத்து, இன்னைக்கு ஒரு செத்த பணம் மேதகு பிரபாகர் என்கின்ற இறந்து போன அந்த அந்த வீரனின் பிணத்தை வைத்து, அங்க செத்து போன தமிழர்களின் ஈழ தமிழர்களின் பிணங்களை வைத்து, ஒப்பாரி வைத்து, புலம்பெரு தமிழர்களிடம் பணத்தை வசூல் பண்ணிதான் இன்னைக்கு அந்த கட்சியும் சரி, அந்த கட்சியின் தலைவர் சீமானும் சரி வயிறு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. பிச்சை எடுத்து வயிறு வளர்த்து, பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்க கூட்டம், அந்த கூட்டம், அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு திமுக பார்த்து செத்த பணம்னு சொல்றது அவனுங்களை பார்த்துதான் அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது இவருக்கு கட்சி ஆரம்பிக்கல, அவர் செத்த பிறகு கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட போய் நான் வந்து AK-47 AK-57 போய் நான் சுட பயிற்சி எடுத்துக்கிட்டேன், ஆமக்கறி 100 கிலோ சாப்பிட்டேன், 50 கிலோ சாப்பிட்டேன், 10,000 அரிசி கப்பல், 10,000 யானை, 50,000 யானை, இந்த மாதிரியான பொய் மூட்டைகளை, புழுகு மூட்டைகளை அழுத்த விட்டு கொஞ்சம் இந்த சொற்ப கூட்டத்தை மண்டைய கழுவி பின்னாடி வச்சுக்கிட்டு இவனுங்க கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. செத்த பிணத்தை வைத்து கட்சி நடத்திய கூட்டம் இந்த கூட்டம், கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற வயிறு வளர்த்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்த நாம் தமிழர் கூட்டம், அதன் தலைவர் சீமான். இவனுங்க வந்து திமுக பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, இதுக்கு மேல அவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. இவன் என்னத்த அறுத்து அறுத்து தள்ளிடுவானா, இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ உள்ள கொண்டு போய் அறுத்து தள்ளிடுவானா சட்டம் பண்றதுக்குள்ள, என்ன தமிழகத்துக்கு அதிபர் ஆயிடுவாரா, இல்ல இலங்கைக்கு அதிபர் ஆயிடுவாரா இவங்க சொன்ன? இவனுங்க என்ன கிழிச்சிருவானுங்களாம் இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ கொண்டு போய். இந்த மேற்கில் உதிக்கின்ற சூரன் கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் மேற்கில் உதித்தாலும் இவனுங்க வந்து டெபாசிட் வாங்க போறது கிடையாது. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இன்னும் எத்தனை எலெக்ஷன் தமிழகத்துல நடந்தாலும் சரி, எந்த மாதிரியான எலெக்ஷன் நடந்தாலும் சரி, வந்து இவனுங்க டெபாசிட் வாங்க போறது இல்ல. ஆனால் அதுவரை இந்த மாதிரி பிச்சை எடுத்து பிழைக்கின்ற இந்த கூட்டம் கத்தி கத்தி கத்தியே சாக போகுது என்பதுதான் உண்மை. விரைவில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற நேரத்தில் திமுகவுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். அதாவது கலைஞர் அவருடைய பேனா சிலையும் வந்து நான் உடைப்பேன், ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வருமா நாம் தமிழர் கட்சி? வரட்டும், அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா, சரிங்களா? அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு அத்தைக்கு மீச முளைக்கும் போது அவனை நம்ம சித்தப்பான்னு கூப்பிடலாம். எல்லாருக்கும் தாங்க ஆசை இருக்கு,
அவனுங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் மாடு மேய்க்க. இந்த மாதிரி முட்டு சந்தில நின்னு மூத்திர சந்தில நின்னு நாலு பயலுங்களை பின்னாடி நிக்க வச்சுட்டு நாலு பயலுங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு இதே மாதிரி கத்தி கத்தி சாக போறானுங்களா இல்லையான்றது மட்டும் பாத்துட்டே இருங்க. இதுதான் நடந்துட்டு இருக்க 13 வருட காலமாக. இனிமேலும் இதுதான் நடக்க போகுது. இந்த 13 வருஷமா ஒரு கட்சி நடத்தினா ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள போயிருக்கணும், ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை உள்ள அனுப்பிச்சிருக்கணும். எதுவுமே கிடையாது. இவனுங்க ஆட்சியை பிடிக்க போறானுங்கன்னு இவனுங்க சொல்றானுங்க. அதையும் நீங்க கேள்வியா கேக்குறீங்க சொல்லுங்க. இல்ல மேடம், ஆட்சிக்கு வருமானது சொல்லிட்டு இருக்காருல, வராதுன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு திமுக தலைமை பேச்சாளராகவோ அவனுடைய அந்த அந்த கட்சியின் தலைவனை ஒரு தலைவனாகவோ அவர்களை எல்லாம் தொண்டர்களாகவோ நினைக்கல. மர கழுந்து போன ஒரு மென்டல் கூட்டம், வயிறு வளர்ப்பதற்காக சாப்பிடுவதற்காக அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான் மேடம். இப்ப அந்த சீமானுடைய கூட்டம், சீமான் உட்பட அவரு கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் திமுகவை இந்த அளவிற்கு விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா அதிமுக ஏங்க காய்த்த மரம் தான் கல்லடி படம். அவங்க பாஜகவோட பி டீம் சரிங்களா, அதிமுகவை வந்து அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் கூப்பிடுற கூட்டம் பாஜகவோட பி டீம். இன்னைக்கு வந்து கிழக்குல வந்துட்டு ஈரோடு கிழக்குல நிக்கிற வேட்பாளருடைய கணவர் பாஜகவின் ஏதோ ஒரு தொழிற்சங்கத்துல ஒரு உறுப்பினரோ ஏதோ ஒண்ணு கண்டாவி என்னமோ இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய பாஜகவினுடைய கணவர் அந்த மாதிரியான ஒரு பெண்மணியைத்தான் இன்னைக்கு வேட்பாளராகவே களமிறக்கி இருக்காங்க. அப்போ கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அவங்க பாஜகவோட பி டீம். அப்புறம் திமுகவை தான் அவங்க ஆபீஸ்லயே அவங்க திமுகவை தான் திட்டுவாங்க, திமுகவைதான் வசைப்பாடுவாங்க, திமுக மட்டும்தான் எதிர்ப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட், புரியுதுங்களா? அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் திமுகவை எதிர்க்க வேண்டும். அதனாலதான் அவனுங்க வந்து தொடர்ச்சியா கண்மூடித்தனமாக திமுகவை எதிர்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் மேடம் என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நம்ம அவங்க மறைந்துட்டாங்க, அவங்களை பத்தி பேசக்கூடியதானே சொல்றேன். ஜனநாயகத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி புயல் குற்றவாளியுடைய நம்பர் ஒன் குற்றவாளின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் அமைப்பதற்கு அரசாங்க பணத்தை செலவழித்து அவ்வளவு கோடி ரூபாயில் அவங்க வந்து நினைவிடம் கட்டினாங்க. அத ஒரு வார்த்தை கூட இந்த சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே கேட்கல, சீமானும் கேட்கல. ஆனா மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்த திட்டங்கள் ஏராளம். அந்த திட்டங்களை பட்டியலிட்டு கொண்டு போனால் ஒரு நாள் போதாது, அந்த அளவிற்கு அவர் செய்திருக்கின்றார், திட்டங்களை செய்திருக்கின்றார். கலைஞரவுடைய பேனா தலை குனிந்த போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கின்றது. ஆனா அப்படிப்பட்ட தலைவருக்கு ஒரு பேனா சிலை வைப்பதற்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் தெரிவிக்கின்றார்கள், அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன்ல, எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க. சீமான்ன்றது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பேனாவ சிலையை எதிர்க்கிறவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. கலைஞர் அவர்களுடைய சாதனைகளை அவருடைய வரலாற்றை அந்த பேனா செய்த புரட்சியை இன்னைக்கு மறந்தவர்கள் எல்லாமே மறை கழண்டவர்கள் தான், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க எல்லாம் வந்து தமிழகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தமிழகம் முன்னால் பின்னால், கலைஞருக்கு முன்னால் கலைஞருக்கு பின்னால், பெரியாருக்கு முன்னால் பெரியாருக்கு பின்னால் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தாங்கன்னா இந்த தமிழகம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது. இன்னைக்கு வந்து தமிழகம் என்பது மேலை நாடுகளோட மட்டும்தான் ஒப்பிட முடியும், மற்ற இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலத்தோடையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்த தமிழகம் என்பது இந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு திராவிடம் தான் காரணம், திராவிட கட்சிகள் தான் காரணம். இதை வந்து இதற்கு 50 ஆண்டு காலமாக தலைப்பு செய்தியாகவே இருந்தவர் திரு கலைஞர் அவர்கள். தமிழகத்துல 50 ஆண்டு காலம் தலைப்பு செய்தியாகவே இருந்தவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் திரு கலைஞர் அவர்கள். அவருடைய பேனா செய்திட்ட சாதனை, அந்த பேனா செய்த புரட்சி, அந்த பேனா செய்த தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு செய்த நன்மைகள், இவற்றை மறந்து பேசுபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒண்ணு எதிர்க்கணும், ஏதாவது ஒரு மேடை கிடைச்சிச்சுன்னா அந்த மேடையை வச்சு பயன்படுத்தி தாங்கள் வந்து பிரபலம் அடையணும், தாங்க வந்து பேசு பொருள் ஆகணும் மக்கள் மத்தியில வந்து இதை பேசிட்டாங்க அதை பேசிட்டாங்க. அப்படித்தான் அன்றைக்கு குறை கேட்பு முகாம், அதுல வந்து குறை கேட்பு கருத்து கேட்பு மேடையில வந்து அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார் இந்த சீமான். அவருடைய அந்த இதுக்கு அந்த அவருடைய அவருடைய நாம் தமிழர் கட்சி மேடை மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படித்தான் ஒவ்வொருவரும்
இந்த விஷயத்த வந்து கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க, இந்த விஷயத்த வந்து பேசு பொருள் ஆக்குறாங்கன்னா, தாங்கள் பேசு பொருளாக ஆகுவதற்காக, தாங்கள் பிரபலம் அடைவதற்காக கலைஞர் அவர்களுடைய சாதனைகளை மறைத்து ஒழித்து இன்னைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் எல்லாம் வந்து யாருன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் மக்கள் வாக்காளர்கள், தமிழக மக்கள், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், மூன்றாம் பாலினத்தவர்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், கைம்பெண்களாக இருக்கட்டும், இவர்கள் தான் இன்னைக்கு வந்து கலைஞருடைய தொண்டர்கள், வாக்காளர்கள், திமுகவின் வாக்காளர்கள். அவர்களுடைய வரவேற்பு பேனா சின்னத்திற்கு இருக்கிறது. அவர்களை வைத்து அவர்களுக்காக, அவர்கள் மூலமாக நாங்கள் நிறுவுவோம், நிச்சயமாக நிறுவுவோம். பிதற்றி கொண்டு எதிர்த்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், காலம் முழுக்க கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியான ஒரு கேள்வி மேடம், இப்ப ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு இவி கே சிலங்கோன் அவர்களுடைய வெற்றி என்பது ஏறக்குரிய உறுதியாகிவிட்டது என்கின்ற தகவலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எவ்வளவு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற போறாங்க? ஏன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட 24ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட போகின்றார் என்கின்ற தகவல் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தினால் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அங்கே திமுக கூட்டணி வெற்றி பெற போகுது? வாக்குகளை பெற்று அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார்ன்றது வந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் இருக்கு. 1.5 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 1.5 லட்சம் பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தவர் 25 பேர் எவ்வளவு இருக்காங்க. இந்த அதான் சொல்றேனே, முன்னா அவர் மகன் பெற்ற வெற்றியை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திரு இவி கே சிலங்கோன் அவர்கள் வெற்றி அடைவார் என்பது 100க்கு 100 உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். தளபதி அவர்கள், எங்கள் முதல்வர் அவர்கள், நிச்சயமாக அவர் கூட்டணி கட்சி தர்மம் அது, நிச்சயமாக அவர் சென்று ஒரு நாள் சுற்றுப்பயணம் செய்து வாக்குகளை சேகரிக்கிறார். அதன் மூலம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெறுவார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான்.